ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் தொடர்ந்து 4வது வாரமாக நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலையில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சர்வதேச நீதிமன்றத்தில் கொடுத்திருந்த புகார், டொனான்ஸ்க் லுஹான்ஸ் பகுதிகளை வச்சுக்கிட்டு இனப்படுகொலை, அதாவது அவங்க மக்கள், அவங்க மொழி பேசுகிற மக்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்கங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு இனப்படுகொலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதற்கு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ரஷ்யா உடனடியாக உக்ரைனில் நடக்கக்கூடிய போரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க ஐநாவில். இது வந்து இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஜெலன்ஸ்கியை பொறுத்தளவுக்கு அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அதாவது ஒரு நாடு இருக்குது, இப்போது 2021 டிசம்பர் அப்போது புதின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, ரெண்டு விஷயங்கள் தான் அவங்க டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நாட்டு அமைப்புகள் இதிலெல்லாம் எதுவுமே சேரக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும், எந்த ஒரு சர்வதேச அமைப்புகளையும் நீங்கள் சேரக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து நாட்டோக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய இராணுவ படைகள், மேலும் அவங்ககிட்ட வாங்கக்கூடிய வெப்பன்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து எல்லாமே ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்குது, அது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ சொன்னதுக்கு இப்போ சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் ஹார்ஷான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது கிரைமியா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து நாங்கள் ஆக்கிரமிச்சிருக்கோம், நீங்கள் அதை எங்களுக்கு கொடுத்துடணும். அடுத்து லுஹான்ஸ் டொனக்ஸ் பகுதிகளை வந்து நீங்கள் தனி குடியரசாக நீங்கள் அறிவிக்கணும், அதில் வந்து எங்கள் மக்கள் இருக்காங்க, நாங்கள் எங்கள் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை வந்து தனி குடியரசாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஹார்ஷான கோரிக்கைகளை வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக உக்ரைனுடைய அதிபர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று அவர் சொல்கிற கோரிக்கைகளை ஏற்று சரணடையலாம், ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரியான கோரிக்கைகள் அப்படிங்கிறதுனால போர் இன்னும் தொடரட்டும், எவ்வளோ தூரம் தொடருதுன்னு பார்ப்போம், இந்த டைமில் நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா, நம்மளை வந்து இந்த டைமில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனாக்கா இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து தொடங்கும்போது நாட்டோ கிட்ட இருந்த சப்போர்ட் அதுக்கப்புறம் கிடைக்கல. அவங்க தான் வந்து போர் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு உறுதுணையாக அப்புறம் ப்ராமிஸ் கொடுத்தவங்க. இந்த போர்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய முனைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ஜெலன்ஸ்கி கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, நாட்டோ அமைப்புகளில் சேரக்கூடிய அந்த எண்ணமே இப்போது எங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட வச்சிருச்சுன்னு சொல்லலாம். மேலும் வந்து இப்போ இவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கார். நான் இப்போ நிறைய பார்லிமெண்ட்ஸ், இப்போது கெனடியன் பார்லிமெண்ட்டில் பேசினார், அதே மாதிரி யூஎஸ் காங்கிரஸில் பேசினார், இப்போது நேற்று வந்து ஜெர்மன் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. ஸோ இங்கே எல்லாமே அவர் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நோ ஃப்ளை ஜோனை அறிவிங்க. அவர் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு நோ ஃப்ளை ஜோனை அறிவிங்க அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டில் நடந்துட்டுருக்கக்கூடிய இந்த விஷயங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்லிமெண்ட்டில் போட்டார். அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக எல்லாத்தையும் காமிச்சு அதை எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஸோ அவங்க ஜப்போரைசா இன்சிடென்ட்டு, மேலே வந்து மக்கள் வந்து கொலை செய்யப்படுறது, அதாவது மக்கள் வந்து போரில் சாகுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ விமானப்படை தாக்குதல்லையும் ஏவுகணை தாக்குதலாலையும் தான் இப்போ வந்து சுத்தமாகவே அந்த நாடு அழிஞ்சு போயிட்டுருக்கு. இதே வந்து ஒரு கிரவுண்டில் நடக்கக்கூடிய கிரவுண்ட் மிசைல்ஸ் வச்சோ இல்லை கப்பல் படை வச்சோ அழிக்கிறதுக்கான சேதம் வந்து ரொம்ப கம்மி இதை கம்பேர் பண்ணும்போது. இது இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ இவங்களுடைய கட்டமைப்பை வந்து திருப்பி மறுபடியும் எழுப்பணும் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறங்கிறது வந்து சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அந்த கண்ட்ரி தனித்து இதை செயல்படுத்த முடியவே முடியாது, நிறைய கண்ட்ரிஸோட உதவிகள் மூலமாக தான் இதை வந்து செய்ய முடியும். ஸோ அவ்வளோ பெரிய சேதத்தை வந்து இது ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதைத்தான் அவர் அறிவிச்சிட்ருக்காரு, அது தெரிவிச்சிட்ருக்கிறாரு. மேலும் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியே இருக்காரு. இப்போ யூஎஸ் பிரசிடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜோ பிடன் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, லைக் $650 மில்லியன் வந்து அவங்களுக்கு இராணுவ தளவாடங்கள் கொடுக்கறதாகவும், மேலும் இது எல்லாம் அவங்க கொடுத்தாலும் கூட ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, யூஎஸ் உடைய வெப்பன்ஸையே வந்து கைப்பற்றி வச்சுருக்காங்க.
என்ன சுச்சுவேஷன் இருந்தாலுமே இப்போ எல்லா நாடுகளுமே பார்த்திங்கன்னா இன்டர் டிபெண்ட் தான். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு நாடு இருக்குன்னா அவங்கள்ட்ட இருக்கிற வளம் இன்னொரு நாட்டில் இருக்காது. ஸோ இந்த வளம் வந்து இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய வளம் இந்த நாட்டுக்கு தேவைப்படுதுங்கிறப்ப அவங்க கண்டிப்பாக இன்டர் டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. இல்லைன்னா விலைவாசி ஏறும். இப்போ விலைவாசி ஏறிச்சு அப்படின்னா மக்களுடைய நிலைமை என்ன, பொருளாதார சிக்கல்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் யாரும் நேராக போய் அவங்க களத்தில் இறங்கி சண்டை போடுறதுக்கும் தயாராக இல்லை. இப்போது அமெரிக்காவோ ஃப்ரான்ஸோ இல்லை வந்து இங்கிலாண்டோ, இவங்க யாருமே நேரடியாக களத்தில் போய் அவங்களுக்கு ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடலை, கிட்டத்தட்ட பயம்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ரஷ்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி இல்லையா. ஸோ ரஷ்யாவுடைய பரப்பளவு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பரப்பளவாக இருக்குது. அவங்களுடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய சோர்சஸ் வளங்கள் வந்து எண்ணெய் வளங்கள், ஃபர்டிலைசர்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அங்கே அதிகங்கிற பட்சத்தில் மற்ற நாடுகள் வந்து நேரடியாக சென்று களத்தில் இருந்து அப்படியும் இருக்கும்போதே வந்து நிறைய சாங்ஷன்ஸை வந்து ரஷ்யா மேலே விதித்து தான் பார்த்துருக்காங்க. நிறைய சாங்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் வந்து நியூட்ரலாக இருந்த இந்தியா, அதாவது உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் ஓரளவு அமைதி காத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இப்போது ஐசிஜே அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜட்ஜு தல்வீர் பண்டாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காரு, ரஷ்யாவுக்கு எதிர்த்து ஓட் பண்ணியிருக்காரு. இதுக்கு இந்தியன் மினிஸ்டர்ஸ் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து அவருடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, அவர் வந்து தன்னோட தனித்துவமான முடிவில் தான் அவர் வந்து ஓட் பண்ணியிருக்காரு ஒழிய இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுடைய முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மேலும் என்ன நடக்குது அப்படிங்கிறது இனி வரும் காலகட்டங்களில் தான் தெரியும். ஜெலன்ஸ்கி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸையும் நாட்டோவையும் இன்னும் வந்து நம்பிக்கிட்டு இருக்க போகிறாரா, இல்லை அவங்களால ஹெல்ப் வந்து நிஜமாகவே கிடைக்க போகுதா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரியான நியூஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.